டிஸ்கவுண்ட் உண்டா? டிஸ்கவுண்டா? நீ என்ன துணியா எடுக்க வர வர போட பங்குற போயில போட்டனா? நீ போகாட்டி வாசிக்கு தான் போய் கூட்டிட்டு வரணும். அதையும் நீ பாக்கணுமா? அங்க ஒரு அரைக்கழிவு நிக்கிறான், அவ வருவா போ. என்ன மாதிரி குழந்த நீ? யார் இது? ஏரியாக்கே சம்மந்தம் இல்லாமா? எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சார்? எதனா அட்ரஸ் கிட்ட தெரியணுமா? இல்லை, அது ஒரு 2000-3000 கொடுத்துட்றேன். கடவுளே, மறி குழந்த பாருடி, இன்னைக்கு உனக்கு கார் வச்சிருக்க சார். எங்க சார் லாட்ஜிக்கா இல்லை உங்க வீட்டுக்கா? என்ன மறி குழந்தே வாசனை தூக்குதே? இப்பெல்லாம் நீ ரொம்ப பிஸி ஆயிட்ட, எப்போ ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் டாப் சுவிட்ச் டாப்னே வந்துட்டு இருக்கு. நான் எங்க ஆஃப் பண்ண? போன வாரம் என்ன கூட்டு போன ஒரு புறம்போக்கு நாய், நான் அசந்த நேரம் பார்த்து என் போன ஆட்டையா போட்டுச்சு. மரி நான் தரேன் ரசியா போன. கோழி பிரியாணி வியாபாரத்தை கெடுத்துறாத ஆள் பார்க்க ரிச்சா தானே இருக்க, எதுக்கு இங்க வந்து ரிச்சா தான் ஓடு நடம் பிடிக்கிற? இன்னைக்கு நான் எப்படி காத்திருந்தவன் மாதிரி குழந்த கார்ல வந்தவன் அள்ளிட்டு போறான், இல்ல தள்ளிட்டு போறான். ஓ, ஏற்கனவே வேற ஒன்று செட் பண்ணிட்டீங்களோ? அவங்க என்னோட ஒய்ஃப். இப்படிதான், போன வாரம் ஒரு புருஷன், அவன் பொண்டாட்டி, அவங்க ஃப்ரெண்டு எல்லாரும் என்னை கூட்டிட்டு போய் படுத்தின பாடு இருக்கே. அப்பா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டுக்காக தான் கூப்பிட்டீங்களா? இல்லை சிஸ்டர், சாருக்கும் எனக்கும் ஒரு சின்ன பந்தயம். சார் கூப்பிட்டா நீங்க வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன், வருவீங்கன்னு அவர் சொன்னாரு, வந்துட்டீங்க. நீங்களா என் பழப்பு வச்சு பந்தயங்கட்டி விளையாடுறீங்கல்ல, பேசாம பூனை கூடவே போயிருக்கலாம். இந்தாங்க சிஸ்டர். என்னது சார் பேசின பணம்? நான் தொழில் செய்யறது வசதிக்காக இல்லை, வயிற்றுக்காக. வேலை செய்யாம காசு வாங்கி தின்னா உடம்புல ஒட்டாது. அப்புறம் என்னை முத முதல்ல சிஸ்டர்னு கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ் பிரதர். எதுக்கு என்ன வச்சு ஒரு சீப் கேம்? உன்னுடைய இந்த கேள்விக்கு மட்டும் இல்லை, உன் மனசில் இருக்க எல்லா கேள்விக்கும் விடை இப்போ நம்ம போகிற இடத்துல இருக்குது.